வேர்ல்டு ஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தில் சன் டிவி எத்தனை புதிய சீரியல்களை கொண்டு வந்தாங்களோ அதே அளவுக்கு ஏற்கனவே ஒலிபரப்பாகி வந்த சீரியல்களை முடிக்கவும் செஞ்சாங்க அப்படி இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிக்கப்பட்ட சன் டிவி சீரியல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சில பிரபலமான சீரியல்களை முடித்து புதிய சீரியல்களை சன் டிவி லான்ச் பண்ணாங்க மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் விநாயகர் சீரியல் முடிக்கப்பட்டுச்சு இது டப்பிங் சீரியலாக இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட பெரிய வரவேற்பு இருந்துச்சு இதற்கு பிறகு சன் டிவியில் புராணங்களை மையமாக வச்சு எந்த சீரியலுமே இப்போ ஒளிபரப்பாகலை மே பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல விகிட நிறுவனத்தோட பிரியமானவள் சீரியல் சன் டிவியில் முடிவுக்கு வந்துச்சு மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு எபிசோடுகளோடு முடிக்கப்பட்ட பிரியமானவள் சீரியல் ஆரம்பத்தில் இரவு ஒன்பது மணிக்கு தான் ஒளிபரப்பாச்சு அதற்கு பிறகு இரவு பத்து மணிக்கு டைம் ஆற்றி ஒளிபரப்பப்பட்டுச்சு பெரிய எதிர்பார்ப்புகளோடு பிரம்மாண்டமான சீரியல்னு சொல்லி வெளியான ராதிகாவின் சந்திரகுமாரி சீரியல் ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிக்கப்பட்டுச்சு ஆரம்பிக்கப்பட்ட வேகத்திலேயே முடிக்கப்பட்ட சீரியல்ல ஒன்று தான் சந்திரகுமாரி சீரியல் ரொம்பவே சுமாராக இருப்பதாக சொல்லி வரவேற்பு இல்லாமலே இருந்துச்சு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பான சந்திரகுமாரி சீரியல் மாலை ஆறு முப்பது மணிக்கு மாற்றி ஒளிபரப்பப்பட்டுச்சு அதற்கு பிறகு முழுவதுமாக முடிக்கப்பட்டுச்சு ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல சுமங்கலி சீரியலையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சன் டிவி அதற்கு பதிலாக பாண்டவர் இல்லம் சீரியலை லான்ச் பண்ணாங்க செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வள்ளி சீரியலை ஒரு வழியாக முடித்து சின்னத்திரை சீரியல்கள் வரலாற்றில் புதியதொரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி சன் டிவி புதிய சாதனையை படைச்சிருக்காங்க ரொம்ப நாட்களாக முடிஞ்சிருன்னு எதிர்பார்க்கப்பட்ட வள்ளி சீரியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராவது எபிசோடுகளோடு முடிக்கப்பட்டுருச்சு இதனைத் தொடர்ந்து திகில் சீரியலான அருந்ததி சீரியல் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிவுக்கு வந்துடுச்சு ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்ச நாட்கள்லேயே முடிக்கப்பட்ட சீரியல்னால் அது அருந்ததி தான் பெரிய லெவலில் ப்ரமோஷன் பண்ணி சீரியலை கிராண்டாக கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அருந்ததியின் ஸ்லாட் மாற்றி அமைக்கப்பட்டதற்கு பிறகு வரவேற்பு இல்லாத காரணத்தால் சீரியலை முடிச்சுட்டாங்க கடைசியாக மகாலட்சுமி சீரியலை டிசம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு கல்யாண பரிசு சீரியலை அந்த டைம்ல மாத்தி ஒளிபரப்பிட்டு மதியம் மூன்று மணிக்கு சாக்லேட் சீரியலை கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி மகாலட்சுமி சீரியலுக்கு ப்ரமோஷன் பண்றதே இல்ல இந்த நிலையில சீரியலுக்கு வரவேற்பே இல்லைன்னு சொல்லி மகாலட்சுமி சீரியலை முடிச்சுட்டாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷத்தில் மொத்தம் ஏழு சீரியல்களை முடிச்சிருக்காங்க சன் டிவி இதில் ஆரம்பிக்கப்பட்ட வருஷத்திலேயே முடிக்கப்பட்ட சீரியல் அருந்தது இது தவிர ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிக்கப்பட்ட சீரியல் சந்திரகுமாரி மற்ற சீரியல்கள் எல்லாமே ஓரளவுக்கு சில வருடங்கள் ஒளிபரப்பாகி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சீரியல்கள் தான் இரண்டாயிரத்தி இருபதுல சில சீரியல்களை முடிக்க போறாங்க சன் டிவி அது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற சின்னத்திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்